நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன மீன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர மீன், சின்ன கெளுத்தி, குறவ மீன், இதெல்லாம் வந்து எங்கள் வாய்க்கால் ஓடையில் பம்பாய் வாய்க்கான்னு சொல்லுவாங்க, அதில் பிடிச்சி அங்கேயே தலையெல்லாம் கிள்ளி ஆய்ஞ்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்டே கொடுத்தேன். அம்மா அழகாக அது உப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன சின்ன முள்ளு தான் இருக்கும், அதை அப்படியே சாப்பிட்லாம். போட்டு அம்மா அழகாக வந்து அதை க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நாட்டு மீன் குழம்பு வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா நாட்டு மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1000 தான் கடல் மீன் இருந்தாலும் நாட்டு மீனுக்கு ஈக்குவல் வந்து எதுவுமே வராது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வச்சு நாளைக்கு சாப்பிட்டோமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. மீன் குழம்புக்கு வைக்கிறதுக்கு நாட்டு மீன் குழம்பை க்ளீன் பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புல அழகாக போட்டு அம்மா வைக்கிறாங்க. இந்த நாட்டு மீன் குழம்புக்கு இருக்கிற வாசனை அம்மா வாசனை வருதுங்க. இன்றைக்கி ஒரு புடி பிடிக்க வேண்டியது தான். இருந்தாலும் நைட்டில் சாயந்தரம் தான் பிடிச்சி எடுத்துன்னு வந்ததால் இப்போ மீன் குழம்பு வச்சு தோசைக்கு வச்சு தான் சாப்பிட போகிறோம். மீன்லாம் வெந்துருச்சு, நல்லா வாசனை கப்ப 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 கப்பன்னு வருது. எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க, அம்மா தான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எல்லோரையும் பசங்க எல்லாருக்கும் மீன் குழம்பு வச்சு தரண்டா அப்படின்ட்டு சாயந்தரமே சொல்லிட்டாங்க. அதனால் எல்லா பசங்களும் வெயிட் பண்ணுறோம். வாசனையும் நல்லா வருது. கொஞ்சம் ஒரு கொதிக்காக மூடி வச்சோம். பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சுங்களா, மீன்லாம் நல்லா வந்துருச்சு. வாசனை அப்பா செம வாசனையாக இருக்குதுங்க. பசங்க எல்லாருமே தோசை கேட்குறாங்க. அம்மா ஊற்றிட்டு இருக்காங்க தோசை ஒரு பக்கமாக, மீன் குழம்பு பாருங்கள் சும்மா வாசனை வெளியில் வரையும் அடிக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே தோசை சாப்பிட போகிறோம் மீன் குழம்பு வச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அசர மீன், கெளுத்து மீன், அது கூடிய ஜிலேபி கண்டையும் 1-2 இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் நான் ஒரு 7-8 தோசை சாப்பிடுவேன். நாட்டு மீன் குழம்புக்கு இருக்கிற ருசி எப்போதுமே தனி ருசி தாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, நாட்டு மீனை மிஸ் பண்ணிடாதீங்க.